நம்ம ப்ளூ சட்ட மாறனோட ஆன்டி இந்தியன் ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வர ரம்ஜானுக்கு தமிழ் டாக்கீஸ் யூடியூப் சேனலில் லான்ச் பண்ண போகிறோம்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன்டி இந்தியன் சென்சாரில் ரெஃப்யூஸ் பண்ணதால் ரிவிஷன் கமிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்னு ஏற்கனவே ப்ளூ சட்ட மாறன் சொன்னார். சென்சார் ப்ராசஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு சிலர் இருந்தாலும் இப்போ தமிழ்நாடுல கவர்மெண்ட்டே மாறிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி சில கட்சோட ஆன்டி இந்தியனை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். ஆன்டி இந்தியன் லோ பட்ஜெட்டில் எடுத்திருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சட்டேர் மூவி. நியூ ஃபேசஸ் தான் இந்த மூவியில் நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் ஒரு May 14 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தனுஷோட ஜெகமேதந்திர மூவியோட ட்ரெய்லர் ஒரு ரம்ஜான் வீக்கெண்ட்க்கு ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. May 14 இல்லைனா May 15 ஜெகமேதந்திரம் ட்ரெய்லரை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு வர சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஜெகமேதந்திரம் டீசருக்கு இதுவரைக்கும் யூடியூப்ல 17 மில்லியன் பிளஸ் வியூஸும் 660K பிளஸ் லைக்ஸும் வந்திருக்கு. ஜெகமேதந்திரம் ட்ரெய்லருக்கு சோஷியல் மீடியாஸில் ஆடியன்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்திக் சுப்ரஜோட டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் ஒய்நாட் ஸ்டுடியோஸ் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வர June 18 இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆக போகுது. அருண் ரஜாவோட டைரக்ஷனில் உதயநிதி இப்போ Article 15 தமிழ் ரீமேக்கில் நடிக்கிறாரு. இதில் தன்யா ரவிச்சந்திரன் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஆரி, சுரேஷ் சக்கரவர்த்தி, சிவாங்கிலாம் முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே நியூஸ் வந்தது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா தெலுங்கு ஆக்டர் ராஜசேகரோட டாக்டர் சிவானியும் இந்த மூவியில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. சிவானி ஏற்கனவே ஹிப்ஹாப் தமிழாவோட அன்பறிவு மூவிலையும் நடிச்சிட்ருக்காங்க. நம்ம தனுஷோட கர்ணன் மூவியில் வர உட்ராதிங்க எப்போ வீடியோ சாங் நாளைக்கு ஈவினிங் 5 PM லான்ச் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கர்ணன் ப்ரைம் வீடியோவில் ஒரு May 14 ப்ரீமியர் ஆக போகுது. இவ்வளோ நாளாக ஹைதராபாத்தில் நடந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாத்தை ஷூட்டிங் இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஹைதராபாத் ஸ்கெட்யூல் கம்ப்ளீட் ஆனாலும் இன்னும் ஒரு 20 நாளோட ஷூட்டிங் பெண்டிங்கில் இருக்குது. அந்த 20 நாளோட ஷூட்டிங் இன்னும் ஒரு 1 or 2 months கழித்து கொல்கத்தாவில் நடக்கும். இப்போ உள்ள நிலைமை வச்சு பார்க்கும்போது தியேட்டர்ஸ்லாம் ஓப்பனில் இருந்த அண்ணாத்தை ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி தீபாவளிக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்.